Hi friends, welcome to Max Corner. In this video, we will compound interest rate problems. In this video, exactly 2 years, 3 years. In this video, we will talk about the problems. Amount, principal, rate of interest rate calculate, and year contributor. Now, 7 sum. 7 sum is the amount of 640 amount 2 years. 774.40 okay, compound interest rate of interest okay, 774.40 n வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கால்குலேட் பண்றதா சொல்லிருக்காங்க அப்போ 2 இயர்ஸ் ஓகேங்களா 2 டைம்ஸ் பண்ணிருப்போம் ரைட் இப்போ அமௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஆர் கேக்குறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஃபார்முலா பாத்துறோம் அமௌண்ட் பிரின்சிபல் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகுற மாதிரி ஒரு ஃபார்முலா என்ன பாத்துறோம் அப்படினா அமௌண்ட் ஈக்குவல் டு p into 1 r 100 ஹோல் பவர் n ஓகேங்களா இத r ஐ தவிர மீதி எல்லாத்துக்கும் நமக்கு வேல்யூ இருக்கு டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணலாம் Amount of value 774.40 equal to principal value 640 into 1 plus R of value R divided by 100 whole power n equal to n of value 2, 2 years so 2. Right, here 640 is 774.40 divided by 640 equal to here LCM is 1 plus R by 100 LCM is 100 plus r by 100 whole power n whole square okay inga adutha inga paathom appadina inga decimal la irukke dasamathil irukke ipo idu vandu decimal la irukkuradhu whole numbers venum appadina 100 ala multiply pannom appadina inga irukka point inga pogum so 100 ala multiply pannom appadina 77440 divided by keeli 100 ala multiply pannom appadina rendu zero add aagum equal to 100 plus r divided by 100 whole square அடுத்தது இங்க பார்த்தோம் அப்படினா இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து இந்த ஃபர்தரா நம்ம டிவைட் பண்ணோம் அப்படினா 64 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 121/100 ஓகேங்க இந்த 6464 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு 100 கிடைக்கும் அதே மாதிரி 7744 அதாவது 64 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படினா 121 கிடைக்கும் ஈக்குவல் டு 100 plus r divided by 100 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா இங்க இருக்குது பாருங்க இது வந்து என்னவா இருக்கு 121 அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 100 அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எதனோட ஸ்கொயர் சொல்லி பாருங்க 11 ஓட ஸ்கொயர் கீழ 10 ஓட ஸ்கொயர் அப்ப 11 பை 10 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க ஈக்குவேட் பண்ணலாம் 100 plus r divided by 100 த ஹோல் ஸ்கொயர் இப்போ ரெண்டு சைடு பவர்ல இருக்க ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா மீதி இருக்கிறது ஈக்குவேட் பண்ணோம் அப்படினா 11 பை 10 ஈக்குவல் டு 100 plus r divided by 100 இங்க இங்க இருக்க 100 இங்க மல்டிபிள்ல வந்துச்சு அப்படினா 11 into 100 divided by 10 equal to 100 plus r இந்த ஒரு ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இத ரெண்டி மல்டிபிள் பண்ணோம் அப்படினா 110 equal to 100 plus r 110 minus 100 equal to r 10 equal to r rate of interest எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படினா 10% ஓகேங்களா இந்த ஃபார்முலா நம்ம போட்டோம் அப்படினா நமக்கு டைரக்டா எல்லாமே கிடைச்சிடும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க அப்படின்னா r வெச்சு போடலாம் இதே n கேக்குறாங்க அப்படின்னா சேம் இதே ஃபார்முல மீதி இருக்க வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம் அடுத்து 8th சம் பாப்போம் 8th சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா 1632 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்க அப்போ அதனோட அசல் பிரின்சிபல் என்னன்னு கேக்குறாங்க ஓகேங்களா 8th காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் கொடுத்திருக்காங்க 1632 அப்படிங்கிறது n equal to 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க r equal to 4% சொல்லியிருக்காங்க p ஓட வேல்யூ கேட்கிறாங்க ஓகேங்களா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் யூஸ் பண்ற மாதிரி ஓகேங்களா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் வர மாதிரி ஃபார்முலா நம்ம என்ன பார்த்திருக்கோம் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஈக்குவல் டு p into 1 plus r by 100 whole power n minus 1 ஓகேங்களா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம இந்த ஃபார்முலா பார்த்திருக்கோம் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம இந்த ஃபார்முலா பார்த்திருந்தோம் ஓகேங்களா அப்ப மீதி எல்லா வேல்யூஸ்மே இருக்கு ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்றது தான் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1632 ஈக்குவல் டு பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்க போறோம்
1 plus r rate of interest 4%. அப்போ 4 by 100 whole square. ஓகேங்களா? என்னோட வேல்யூ 2 இயர்ஸ் வந்தீங்கனால என்னோட வேல்யூ 2 minus 1. அடுத்து 1632 equal to p into இது LCM எடுத்தோம் அப்படின்னா 1 plus 4 by 100 இருக்கு. LCM எடுத்தோம் அப்படின்னா 100 கிடைக்கும். 100 plus 4 by 100 போட்டோம் அப்படின்னா 100 plus 4 by 100 the whole square minus 1. 1632 equal to p into இது எங்க ஆட் பண்ணோம் அப்படின்னா 104 by 100 the whole square minus 1. 1632 equal to p into இது ஃபர்தரா நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா கீழே 50 கிடைக்கும், மேலே வந்துட்டு 52 கிடைக்கும். அதை என்ன டிவைட் பண்ணோம் அப்படின்னா 26 பை 25 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. 1632 ஈக்குவல் டு பி இன்டோ ஓகேங்களா, இங்க இருக்கிற 26 வந்து 26 பை 25 இருக்கு, இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 676 divided by 625 minus 1. Right, enough. 26 square abhigiru 676. 25 square abhigiru 625. Ipo idu comma LCM eduthu abina p into 676 minus 625 divided by 625. P into 51 divided by 625. Inga p mattum vechu inga indha pakkam kondu vandhom abina 1632 indha pakkam irukke into 625 divided by 51 equal to p. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 51 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 32 டைம்ஸ் கிடைக்கும். அடுத்து 32 into 625 அப்படிங்கிறது 20,000. பிரின்சிபல் அசல் எவ்வளவு அப்படின்னா 20,000. என்ன குவெஸ்சன் கொடுத்திருந்திருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துல 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு 1632 ரூபாய் கிடைக்கிறதுக்கான அசல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 20,000 அசல், 20,000 அசலுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த வருஷத்துல 1632 அமௌண்ட் வந்துட்டு 1852.20 மாறுது. எவ்வளவு வருஷத்துல மாறுது என்னோட வேல்யூ கேட்கிறாங்க. நைன்த் ஒன் பி வேல்யூ வந்துட்டு 1600. அடுத்தது அமௌண்ட் வந்து எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்னா 1852.20 மாறி இருக்கு. என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்போ அமௌண்ட் இருக்க மாதிரி நம்ம ஃபார்முலா ஃபர்ஸ்டே பார்த்திருக்கோம். அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்டு 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என். ஓகேங்களா, இப்போ இருக்கிறது எல்லாமே டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். அமௌண்ட் எவ்வளவு மாதிரி இருக்கு 1852.20 ஈக்குவல் டு பிரின்சிபல் 1600 இன்டு 1 பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. அப்போ 5 divided by 100 ஹோல் பவர் n தான். ஏன்னா நம்ம n தான் ஃபைண்ட் பண்ண போறோம். அப்ப எத்தனை வருஷத்துல அது மாறுதுங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ரைட், இங்க இருக்க 1600 நீங்க கொண்டு வந்துடலாம். 1852.20 divided by 1600 ஈக்குவல் டு இங்க LCM எடுத்தோம் அப்படின்னா 100 plus 5 divided by 100 whole power n. இங்க இருக்கிற டெசிமலை நம்ம மாத்தணும். தசமத்தை மாத்துறதுக்காக முழு எண்ணா மாத்துறதுக்காக 100 மல்டிபிள் பண்ணலாம். மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1852.20 divided by 1600 100 மல்டிபிள் பண்ணிருக்கனால equal to 105 divided by 100 the whole power n. அப்போ 20 பவர்ல இங்க என்னோட வேல்யூ 1 2 3 4 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரப்போகுது. ஸோ என்னோட வேல்யூ என் 2 இருந்துச்சு அப்படின்னா 20 ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 400 வந்திருக்கும். இதுவே 20 கியூப் அப்படிங்கறனால 8000. அப்போ இங்க என்னோட வேல்யூ கண்டிப்பா 3 தான் இருக்கும். எதனால அப்படின்னா 20 கியூப் பண்ணோம் அப்படின்னா இங்க கிடைக்குது 8000.
அப்ப கண்டிப்பா 21 ஐயும் கியூப் பண்ணோம் அப்படின்னா 9261 அப்படிங்கிற நம்பர் தான் கிடைக்கும். சோ அப்ப இதை நம்ம வந்துட்டு 21/20^21/20 ஓகேங்களா, ரெண்டு சேமா இருக்குனால என்னோட வேல்யூ 3. இப்போ இந்த இடம் வரைக்கும் நீங்க போட்டுட்டீங்கனாவே போதும், கண்டிப்பா 21 கியூப் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் 20 கியூப் தான் இங்க இருக்கு அப்படின்னா மேல இருக்கிறதும் அதே மாதிரிதான் இருக்கும். இல்ல இந்த வீடியோல வந்துட்டு ஒரு மூணு சம் பாத்துருக்கோம், மூணு சமும் வந்துட்டு இந்த மாதிரி பாத்துருக்கோம் அப்படின்னா அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து எக்ஸாக்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்கிறது பாத்துருந்தோம். இப்ப அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது, பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என் ஃபைண்ட் அவுட் பண்றது, எல்லாருக்குமே வந்துட்டு பேசிக்கா என்ன ஃபார்ம்ல இருக்கோ அதுல அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி தான் எல்லாமே நம்ம பாத்துருந்தோம் ஓகேங்களா. ரைட், அடுத்த வீடியோ வந்துட்டு இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 doubles ஆகுது, 3 triples ஆகுது, ஒரு வருஷத்துல வந்து கொஞ்சம் வருஷத்துல 2x ஆகுது அப்படின்னா ஒரு 8 times வந்து எவ்வளவு வருஷத்துல ஆகும் அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.